हुकुम, टाइगर का हुकुम। பட் இதுக்குள்ளே படத்தில் வராத டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். ஓ, இப்போ இதுக்கு அழக யாரோ மாதிரி பேசுகிறான். டேய், நீ தான் அழகன் சொல்டா. இங்கே பாருங்க அன்பு, நான் தான் கொஞ்ச காலத்துக்கு அழகனை பற்றி நினைக்கவே மாட்டேன்னு சொன்னல. எதுக்குங்க இப்ப அழகனை பத்தி பேசுறிய? விடுங்க, எனக்கு வேலை இருக்குது. ஆனந்தி, ஏங்க அழகனை வெறுக்கிற மாதிரி நடக்கிறீங்க? மத்தவங்க வேணும்னா நீங்க அழகனை மறந்துட்டே தான் நம்பலாம், ஆனா எனக்கு தெரியுங்க நீங்க அழக மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்னு. அதனால நீங்க என்கிட்ட மறக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயோ, மறுபடியும் சுத்துறானே. நான் அவது லவ் சொல்லிட்டு தான் 4 வருஷமா ஓகே பண்ணாம காத்துக்கிட்டு இருந்தேன். இவெல்லாம் லவ் சொல்லவே 400 வருஷம் ஆகிடுவோம் போல இருக்கே. சொல்லி தொலடா. மறக்கலதே, அழக நினைப்புங்கிறது என் மூச்சு காத்து மாதிரி, என்னைக்கும் என்னை விட்டு போவாது. ஆனா என்ன பிரயோஜனம், அழகந்தே என்னைய பார்க்கவே வரலையே. போறவ நான் மட்டும் கிடந்து தவிச்சு என்னத்த பண்ண? எங்க அழகம் உங்க முன்னாடி வந்து நின்ன வேணா அன்பு, மறக்கா இந்த வார்த்தையெல்லாம் என்னால நம்ப முடியல. இங்க பாருங்களேன், இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த வார்த்தையை யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனா இப்ப இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்றது நான். அன்பு, நான் சொல்றேங்க, இப்போ அழகம் வந்து உங்க முன்னாடி நின்று நான் தான் அழகன்னு சொல்லி உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சூப்பர், எப்படியோ பாயிண்ட்க்கு வந்துட்டான் மாப்ள. சொல்றா, ஏ கோகில, நிறைய வெள்ளத்தை போடாதடி, இளகிரும். இந்த பசங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே, இன்னும் ஆளையே காணோம். இப்ப எதுக்குமா நீ போலம்புற? வந்துருவாங்கம்மா. ஆனந்தி வந்த பிறகு தாண்டி பொங்கலை இறக்கி படைக்கணும், அவளே இன்னும் வராம இருக்கா, புலம்பாம என்ன பண்ண சொல்ற? அது வந்து தம்பி, என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம், நேர விஷயத்துக்கு வாங்க. ரொம்ப சிம்பிள் அங்கிள், என்னோட கல்யாணம் இந்த ஊர்ல இந்த கோவில்ல உங்க எல்லார் முன்னாடியும் நடக்கணும், அதான் என் ஆசை. அதுக்கிட்ட தம்பி, நல்ல காரியம் தானே, பச்சையம்மனோட ஆசீர்வாதம் இதுதான்னா அப்படியே பண்ணிடுவோம். ஆமா, அப்பா அம்மா பொண்ணு ஏதாவது பார்த்து வச்சிருக்காங்களா, இல்ல இனிமே தான் பார்க்கணுமா? அது எப்படி சொல்றதுன்னு, ஆக்சுவலா மாமன் டேடி நீங்க கூட்டிட்டு வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பொண்ணை பார்த்தேன். ஓஹோ, அதுக்கப்புறம் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு அங்கிள். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அப்பாவுக்கு அந்த பொண்ணை தெரியும், ஏ உங்களுக்கு கூட தெரியும். என்ன தம்பி சொல்றீங்க, எனக்கு தெரியுமா? ஒருவேளை சென்னைக்கு வந்தப்ப எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுங்களோ. எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. அந்த மித்ரா பொண்ணு தானே சொல்றீங்க? ஐயோ அங்கிள் அங்கிள், இல்ல இல்ல, மித்ராலாம் இல்ல, அவ அரவிந்தோட ஃபியான்சி. அப்படின்னா மித்ரா அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு அர்த்தம். ஓ, அது இங்கிலீஷ்ல அப்படித்தான் சொல்லுவாங்களோ. நான் கூட அந்த பொண்ணு ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்குன்னு நினைச்சிட்டேன். அங்கிள், நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. எங்க மகேஷ காணோம், ஆனந்தியும் காணோம், ஆனந்தியோட அப்பாவையும் காணோம். ஒருவேளை நம்ம சுயம்பலிங்கத்தை பார்த்து பேச போன கேப்ல மகேஷ் ஆனந்தியாவ அப்பா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் மேரேஜ் ப்ரொபோசல் ஏதாவது பண்ணிட்டானா? ஐயோ மச்சான், தெரியா அந்த அடுப்புல தீய கொஞ்சம் மட்டப்படுத்து. கோகிலாக்கா, மட்டப்படுத்துறதுனா என்ன? உள்ள இருக்கிற விறக கொஞ்சம் வெளியே இழுத்து தீய கம்மி பண்ணு, புதுசா விறகு எடுத்துவே. இதுதான் சரியான நேரம்,
இவளை வச்சே பானைய உடைச்சிட வேண்டியதான். ஏங்க என்ன நம்புங்க, அழக உங்க முன்னாடி வந்து நிப்பாரு. அன்பு, நான் எம்புட்டோ சரமத்துல இருக்கிறப்போ வராத அழக இன்னைக்கு வந்துட போறானா? விளையாடாதி அன்பு. ஐயோ, நான் விளையாடல, உண்மையை தாங்க சொல்றேன். அங்கிள், நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த பொண்ணு அந்த பொண்ணு அழக வேற யாரும் இல்லைங்க. யாரு அது?